ஹை கைஸ், இன்றைக்கி அவன் பார்க்க போகிற படம் டைரக்டர் டேவிட் குரோன்பர்க்கோட டேரக்ஷனில் வந்த எ ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ். இது ஒரு தாறுமாறான ட்ராமா த்ரில்லர். தான் உண்டு தான் வேலை உண்டு தனியாக இருக்கிற நம்ம ஹீரோக்கு ஒரு நாள் வம்புளுக்கு சில பேர் வராங்க. இவங்க நம்ம ஹீரோட வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோட வாழ்க்கை என்ன மாதிரி மாறிப்போகுது, இவ ஃபேமிலி இஷ்யூஸ் எப்படி பெருசாகுது, இதை சொல்லிட்டு ஒரு படம் தான் எ ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ். உங்களில் கண்டிப்பாக நிறைய பேர் இந்த படத்தோட பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க லியோ படத்தோட கதை இந்த படத்துலேருந்து இன்ஸ்பைர் ஆனு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டீம் ரிலீஸ் பண்ண டைட்டில் ப்ரோமோ பிகைண்ட் த சீன்ஸ் எல்லாமே இந்த படத்தோட லிங்க் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த படத்தில் அப்படி என்னதான் இருக்குது, லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை அப்படி எடுக்க போகிறாரா, இதை பற்றி எல்லாமே தெளிவாக இந்த விடலில் பார்க்க போகிறோம். அண்ட் இது டைரக்டர் டேவிட் குரோன்பர்க்கோட மூவி. அவரோட மூவி எல்லாமே ஆர்ட்ஸ்டைல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற கமர்ஷியல் வேல்யூஸ் இந்த படத்தில் அவ்வளோக்கா இருக்காது. சரி, இப்போ வாங்க என் ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸுங்கிற இந்த கதைகளை போகலாம். படத்தோட ஆரம்பமே ஏதோ ரெண்டு பேர் அமைக்கிறாங்க. அவங்க பார்த்தா இது ஒரு ஹோட்டல் ரூமில் செக் அவுட் பண்ணிட்டு ஒரு கார் உட்காந்துருக்காங்க. அப்போ அழகாக ஒருத்தன், சரி மச்சான் நீ கார் உட்காந்துட்டு எனக்கு அவசரமாக தண்ணி தாக எடுக்குது, நான் போய் தண்ணி எட்டு வரேன்னு இவன் ரூம்குள்ளே போகிறான். பார்த்தா அந்த ரூமோட ரிசப்ஷனிஸ்ட் செத்து போனமாக இருக்காரு, அவர் கூடவே அவங்க ஒய்ஃப் இறந்து போயிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கொன்னது இந்த ரெண்டு பேர் தான். ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் ஒரு மோஸ்ட் வாண்டட் கிரிமினல், இவங்க ஒரு சைக்கோன் கூட சொல்லலாம். தேவையே இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு நிறைய பேர் கொண்டுட்டுருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ரூமில் தங்கி செக் அவுட் பண்ணுறப்ப அந்த ரெண்டு பேரும் கொண்டுட்டாங்க. கடைசியில் ஹாயை தண்ணி பிடிச்சிட்டு அவன் அங்கேருந்து படம் பார்ப்பான். பார்த்தா செத்து போன ரெண்டு பேருக்கு ஒரு பொண்ணு இருக்கும் போல. அது கதை தந்து வெளியே வந்து பார்த்தா அவங்க அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்க. அதை பார்த்து அந்த குழந்தான்னு கத்த ஆரம்பிச்சிடும். உடனே இருந்தால் கையை கமிச்சு ஷ் சத்தம் போடக்கூடாது, அமைதியாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் போவான். கடைசியில் அந்த பொண்ணை போட்டுட்டு வைங்க. இந்த அளவுக்கு ஈவ் இறக்குமே இல்லாத ரெண்டு கிரிமினல்ஸ் தான் இந்த ரெண்டு பேர். இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோட குடும்பத்தை அமைக்கிறாங்க. நம்ம ஹீரோட பேர் டாம், ரொம்ப அன்பானவன், இவனுக்கு ஒரு அழகான ஃபேமிலி இருக்குது, ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இவங்க ரெண்டு பசங்க இருக்காங்க. முதல்ல ஒரு பையன், ரெண்டாவது ஒரு குட்டி பொண்ணு. ஸ்டார்டிங்கே அந்த குட்டி பொண்ணு தினம் ஏதோ பார்த்து கத்த ஆரம்பிக்கிறா. என்னென்னு உங்கள் அப்பா மேலே ஓடி வந்து கேட்டா, அப்பா நான் ஒரு மான்ஸ்டரை பார்த்தேன், அது கனவுல பெருசாக இருந்துச்சு, எனக்கு அடிக்கல வந்து சொல்கிறப்ப இங்கே பாருமா மான்ஸ்டர் ரியல் லைஃப்பில் கிடையாது, அப்படி ஒருவேளை இன்கேஸ் உண்மையே மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா நீ உன் கண்ணை முடிக்கோ, அப்போ வந்து உன் காப்பாற்றுன்னு சொல்கிறப்ப அந்த போட்டு சிரிச்சிட்ருக்கா. ஸோ இந்த அளவுக்கு ஒரு அழகான ஃபேமிலி தான் நம்ம ஹீரோட ஃபேமிலி. அண்ட் ஹீரோட பையன் கொஞ்சம் மெச்சூராக நடந்து நடந்துட்டுருப்பான். நம்ம அப்பா எல்லாருமே நம்ம குழந்தை தானே பார்த்துட்ருப்பாங்க. பட் அவனுக்கு நானும் ஒரு பெரிய பையன்தான், எனக்கு ஒரு முடிவெடுக்க தெரியுன்னு பெரிய மாதிரி நடந்துட்டுருப்பான். இவங்க அப்பா அவனை பார்த்து, சரிடா ஸ்கூலில் எப்படி போகுது, எக்ஸாம் எழுத கேட்குறப்ப, ஆமாப்பா மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது, பட் எனக்கு அது மேலே பெர்சன்டேஜ் இல்லை, ஸ்கூலில் பேஸ்பால் மேட்ச் இருக்கு, ஸோ அங்கே தான் போக போகிறேன்னு அந்த பயன்பாடு ஸ்கூலுக்கு போயிடறான். ஸோ நம்ம ஹீரோ ஒய்ஃபை பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவன் கடைக்கு போகிறான். இவன் அந்த ஊர்லேயே சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கான். அந்த ஊருக்கு எல்லாருக்குமே நம்ம ஹீரோ ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் நம்ம ஹீரோ ரொம்ப கைண்டாட்டாக நடந்துக்குவான். ஸோ நிறைய பேர் இவர் ரெஸ்டாரண்ட் தருவாங்க. இவர் ரெஸ்டாரண்ட்லேயே கூட ரெண்டு பேரும் வேலை பார்த்துருப்பாங்க, ஒரு ஷெஃபும் கூட ஒரு பொண்ணு அஸ்டாக வேலை பார்த்துருப்பா. இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோட வாழ்க்கை போயிட்டுருக்கோம். இங்கே எப்படி கட் பண்ணால் நம்ம ஹீரோட பையன் பிடிக்க ஸ்கூலில் வைப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பேஸ்பால் மேட்ச் நடந்துட்டுருக்கோம். ப்ளூ டீமுக்கும் எல்லா டீமுக்கும் மேட்ச் போயிட்டுருக்கோம். எல்லா டீமில் தான் நம்ம ஹீரோட பையன் இருப்பான். அதே ப்ளூ டீமில் ஒரு புள்ளி பண்ணுற பையன் இருப்பான். அவன் தான் அந்த ஸ்கூல்லே ஒரு கெத்துமாக நடந்துக்குவான். அவன் ஒரு ஷாட் அடிக்கிறப்ப சிக்ஸ் போகிற மாதிரி போகும். பட் அந்த லைனில் அந்த பையன் நின்றுட்டு இருப்பான், டே ஜாக் தான்டா நிற்கிறான், அவன் டம்மி பீஸ் அவனும் பிடிக்க மாட்டான், சிக்ஸ் போகுது நம்ம ஜெயிக்க போகிறோன்னு அங்கே சிரிச்சுட்டு இருப்பாங்க. பட் சடனாக நம்ம ஹீரோட பையன் அந்த கேட்சை பிடிச்சிருவான். இதை பார்த்து அந்த பையனுக்கு சமபல்பாக போயிடும். அந்த மேட்ச்சில் அவங்க டீம் தோற்றும் போயிடும். எல்லாம் முடிஞ்சு எல்லா ரெஸ்ட் ரூமில் ட்ரெஸ் மாற்றி இருக்கிறப்ப அந்த பையன் வந்து ஜாக் அம்பழுத்துட்டு இருப்பான். ஏண்டா உனக்கு என்ன பேர் இவன் நினைப்பா, ஏற்கனவே நான் அடித்த பாலை பிடிச்ச, ஏற்கனவே என் டீம் தோக்க வச்சு கேட்குறப்ப, ஏண்டா உனக்குன்னு பைத்தியம் பிடிச்சிருச்சா, இதான்டா கேமு, நீ அடித்த பாலை பிடிக்கதான கேமுன்னு சொல்கிறப்ப, ஓ அப்படியா, என்னையே ஏற்று பேசுகிற அளவுக்கு வந்துட்டேன், இருறா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் கையில் மாட்டியில, அப்போ உன்னை பார்த்துக்கிறேன்னு அந்த பையன் மாட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோட பையனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பாட்டு சோகமாக வெளியே அமைதி உட்காந்துருக்கும் போது இதே ஸ்கூலில் அந்த பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அந்த புள்ளி பண்ணுற பையன் பார்த்துருப்பான். என்ன மச்சான் அவனை அசால்ட் விட்டான்ட்டியே, ஒரு அடி போட்டு பயம் வந்துருக்கும்ல, அடிச்சிருக்கலாமே ஏற்கிறப்ப, டே இவெல்லாம் புள்ள போச்சுடா, இவங்க அப்பனே ஒரு கோலை, நம்ம எது பேசினாலுமே அவன் ஏற்று பேச மாட்டான், அவனுக்கு பிறந்தப்ப எப்படி இருப்பான், ஒரு நாள் மாட்டுவான், அப்போ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த பசங்க போட்டு காலைல போவீங்க. அப்போ ஆப்போசிட்டில் ஒரு ட்ரக் வரும், ஜஸ்ட் மிஸ் இடிக்கிற மாதிரி போகிறப்ப இந்த பசங்களுக்கு கடுப்பு வந்துடும், டே எவன்டா சாவு கரைக்கு என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மிட் ஃபிங்கர் காட்ட போவான். ஆனால் அந்த வண்டிக்குள்ளே இருக்கிறத நம்ம காலையில் பார்த்து அந்த ரெண்டு சைக்கோ அவங்க முறைக்கிறத பார்த்தோன்னே இந்த பையனை கழுவிட்டுறோம். சரி மச்சான் நம்மளும் தப்பு, வண்டி நைஸாக ஓடிட்டு போன்னு சொல்லிட்டு
பயந்து அவங்கிருந்து ஓடி போயிடுவான், இவங்களும் ட்ரக் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க, டே எனக்கு சமயம் பசிக்க ஆரம்பிக்குது, பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு பாரு, அங்கே போய் சாப்பிட்டு போகணும்னு சொல்கிறப்ப ஒரு ரெஸ்டாரண்ட் வண்டி நிப்பாட்றீங்க, வேறு எதுவும் இல்லை, நம்ம ஈரோடு ரெஸ்டாரண்ட் தான், அங்கே வண்டி நிப்பாட்டி காஃபி ஒன்று கேட்குறப்ப, சாரி சார் இது லேட் நைட் ஆயிடுச்சு, நாங்களே லாஸ்ட் கஸ்டமர் தான் பார்த்துட்ருக்கோம், நீங்கள் இங்கேருந்து போகலான்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு செம கடுப்பாயிரும், டே நீ என்ன காரு போடுறது, நான் அவங்ககிட்ட காஃபி கேட்டேன், மறையதே காஃபி கூடன்னு சொல்கிறப்ப நம்ம ஈரோக்கு ஒரு மாதிரி பயாயிருது, சரி எது கடலில் தேவையான சண்டை போட்டுருக்கணும், காஃபி போட்டு தரேன்னு இவனு காஃபி போட்டு கொடுத்துட்ருப்பான், பட் அவன் நடவடிக்கை வர மாதிரி இருக்கும், அதனால் நம்ம ஈரோ அவன் கூட வேலை பார்க்குற பொண்ணுக்கிட்ட, ஏமா உனக்கு வேலை முடிஞ்சிருச்சு நீ வீட்டுக்கு போன்னு அந்த பொண்ணை நைஸாக தான் அனுபவ பார்ப்பான், பட் கூட ஒருத்தன் அந்த பொண்ணை கைப்பிடிச்சிட்டு ஆரம்பிப்பான், ஏண்டி நீ எங்கடி போகிற, நாங்கள் காஃபி குடிக்கிற வரைக்கும் எங்களுக்கு கம்பெனி கூட எங்கள் கூட வீருன்னு அந்த பொண்ணை பிடிச்சி வச்சுக்கோ, இதை பார்த்து நம்ம இது சமக்கடு போயிடும், சார் இது ஒரு அமைதியான ரெஸ்டாரண்ட், இங்கே இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காதிங்க சார், ப்ளீஸ் நீ இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறப்ப, ஏண்டா நாங்களும் அப்போ வந்து பார்த்துருக்கேன் எழுத்து எழுத்து போச்சுட்டு இருக்க, போட்டோன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கன் எடுத்து காட்டுவாங்க, இதை பார்த்து எல்லாருக்கும் பயம் வந்துடும், பட் நம்ம இது எதுவும் பண்ணாமல் அசால்ட் நின்றுட்டுருப்பான், ஏண்டா என்ன அசால்ட் நின்றுட்டு இருக்க, பார்க்குறியா அந்த பொண்ணை உங்க கண்ணு ரேப் பண்ணுவோம், பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் கூட இருக்கிற ஆளை வச்சு அந்த பொண்ணை ரேப் பண்ண மாதிரி பக்கத்தில் போவாங்க, நம்ம ஈரோக்கில் செம கடுப்பாயிரும், அவன் கையில் கொதிக்க கொதிக்க காஃபி பாட்டிருக்கும், அதை எடுத்து அவன் மூஞ்சில் சாத்து நடிக்கிறப்ப அவன் கண்ணு கீழே விழுந்துடும், இதை பார்த்து நேரால் கடுப்பாகி நம்ம ஈரை ஷூட் பண்ண பார்ப்பான், பட் நம்ம ஈரை கீழே குடிஞ்சு கீழே விழுந்த கண்ணை அவன் எடுத்து அந்தாலும் ஷூட் பண்ணிடுவான், அவன் கதை விட்டு தெரித்து கீழே விழுந்துருவான், இப்போ மீதி ஒருத்தர் அடிபட்டிருந்தால அவன் கத்தி எடுத்து நம்ம ஈரோட காலை குத்திடுவான், நம்ம ஈரை கடுப்பாகி அவன் நெத்தி போட்டில் ஒரே போடு, மூஞ்சு தோலில் வெந்து போய் தள்ளி சுட்டு வாங்கி அவனு செத்து போயிட்டான், சார் கடையில் வந்த ரெண்டு சைக்கோவை நம்ம ஈரை பொறுத்தல்ட்டான், இதை பார்த்து கஸ்டமர்லாம் மிரண்டு போயிருப்பாங்க, தென் நெக்ஸ்ட் அந்த இடத்துக்கு போலீஸில் வந்துடுறாங்க, நம்ம ஈரோ செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் நாங்கள் ரெண்டு இருக்கோம்னா, சார் நம்ம ஈரோ மேலே கேஸ் வந்திருக்காது, அண்ட் செத்த ரெண்டு பேருமே மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் தானே, ஸோ அவங்களோட பணத்தை அப்படியே அங்கே தூக்கிட்டு போய் நம்ம ஈரோ விட்டுறாங்க, நம்ம ஈரோ காலில் கத்தி குத்திருக்கோம்ல, ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பான், இந்த விஷயம் அவ்வளோ தெரிய வந்திருக்கும், அவள் ஓடி வந்து நம்ம ஈரோ கட்டிப்பிடிச்சிட்டு இருப்பா, ஒன்றும் இல்லைம்மா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு சொல்லி நம்ம ஈரோ சமாதானப்படுத்தி வீட்டு கொண்டு வந்துட்டுருக்கான், பட் ஹாஸ்பிட்டல் வாசல்லையே ஒரு ரிப்போர்ட் நின்றுட்டு இருப்பாங்க, நம்ம ஈரோ பதில் சொல்லாமல் அங்கேருந்து போகலாம் பார்த்தா அவங்க ஒரு மாதிரி இல்லை, சார் நீங்கள் என்ன நடந்துட்டாம் உங்க கடையெல்லாம் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு, ஒருத்தர் கண்ணை காட்டி மாறிட்டு இருக்கிறப்ப அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு, எப்படி உங்களால் அந்த ரெண்டு பேரும் கொல்ல முடிஞ்சு சொல்லுங்க சொல்லுங்கன்னு நம்ம ஈரோ டச் பண்ணிட்டே இருப்பாங்க, நம்ம ஈரோ எதுவுமே சொல்லாமல் காரில் அங்கே திசை போயிடுவான், அவன் பாட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப வீட்டுக்கு வெளியே பிளாக்ல ஒரு கார் நிற்குது, எங்க வீட்டுக்குள்ளே பிளாக்ல ஒரு கார் நிற்குது, ஒரு வேளை திரும்ப அந்த ரிப்போர்ட் வந்துட்டாங்களா ஏற்கிறப்ப நம்ம ஈரோக்கு ஒரு பயம் வருது, ரொம்ப வெயிட் பண்ணி பார்க்குறான் அந்த கார் போகிற மாதிரி தெரில, தென் கொண்டா கழிச்சு அந்த கார் அங்கேருந்து போயிருது, ஸோ நம்ம ஈரோ எதுவுமே கண்டுக்காமல் வழக்கமான லைஃப் கொண்டு போயிட்டுருக்கான், அடுத்த நாட்களில் கடைக்கு போனால் வழக்கத்தை விட கஷ்டமாக அதிகமாக வராங்க, ஏன்னா நம்ம ஈரோ ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கால, ஸோ அதனால் எல்லாருமே இந்த கடைக்கு தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அப்போ அந்த இடத்துக்கு ஒரு நபர் வருவார், அவர் பார்த்தா கருப்புக்குள்ள கண்ணாடி போட்டு ஆளே வயசான மாதிரி இருக்காரு, அவர் பாட்டு ஒரு சேரில் உட்காந்து ஜோய் எனக்கு ஒரு காஃபி வேணும் சூடாக கொண்டு வந்து சொல்கிறப்ப நம்ம ஈரோ காஃபி போட்டு கொண்டு வரான், திருமந்தால் ஜோயின் பேர் கொடுக்க போகிறாரு, சார் நீங்கள் யாரை ஜோயின் கூப்பிட்றீங்களே அது யாருன்னு கேட்குறப்ப உன்னை தான் கூப்பிட்டேன், உன் பேர் ஜோய் தானே கேட்குறப்ப, சார் என் பேர் ஜோய் இல்லை என்னோடய பேர் டாம், டாம் ஸ்டார்னு சொல்கிறப்ப டே ஜோய் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, உன்னை எத்தனை வாடி பார்த்துருக்கேன்னு சொல்லி அவர் கண்ணாடியை கழட்டுறாரு, பார்த்தா ஒரு கண்ணு வெள்ளை கலர் கண்ணாக இருக்குது, சரி அவனா ஒருத்தன் கத்தி விட கிண்ணிருக்கான் போல், அவர் பாட்டு நம்ம ஹீரோ ஜோயின் கூப்பிட்றப்ப நம்ம ஹீரோ கொண்டு புரியல, என்ன ஜாய் உன்னை எத்தனை வாடி ஃபிலடெல்ஃபியாவில் பார்த்துருக்கேன், நீ எங்கேனா வளர்ந்தேன்னு கேட்குறப்ப அவன் ஒய்ஃப் இதை கேட்டிருப்பா, சார் என் ஹஸ்பண்ட் அந்த ஊருக்கு போனதே இல்லை, எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே தெரியும், எங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இத்தனை வருஷத்தில் அவர் அங்கே போனதே இல்லை சொல்கிறப்ப என்ன ஜாய் உன் ஒய்ஃப் ஏமாத்திட்டிக்கா, சரி நீ என்ன தான் ஒத்துக்க மாட்டேன், நான் போயிட்டு அப்புறமா வரேன்னு சொல்லி அவர் குடிக்காத காஃபி காசு வச்சுட்டு போவார், இதை பார்த்து ஹீரோ கோவரும், சார் நீங்கள் தான் காஃபியை குடிக்கல காசு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறப்ப ஜோய் வச்சுக்கோ நமக்குள்ள நிற்குன்னு சொல்லி அவன் மட்டும் அங்கேருந்து போயிட்டுருப்பான், யோ என்னோட பேர் டாம்யா டாம் ஸ்டால் சொல்கிறது கேளுன்னு நம்ம எவ்வளோ கத்தி பார்ப்பான், பட் அதனால் எதுவுமே கண்டுக்காமல் அங்கேருந்து போயிட்டுருப்பாரு, இதெல்லாம் பார்த்து நம்ம ஈரோ பயம் வர ஆரம்பிச்சிடும், ஏன்னா நேற்று நம்ம ஈரோ ரெண்டு பேரும் கொண்டாடல, ஒருவேளை அவங்க ஆட்கள் தான் யாரோ பழி வாங்க வராங்கன்னு நினச்சி இவ ரொம்ப பயந்து போயிடுவா, அந்த ஊரில் இருக்கிற செரி ஃபோன் பண்ணுவா, நடந்தெல்லாம் சொல்கிறப்ப அந்த செரிஃபுக்கு அந்த நபரை பார்த்து நல்லாவே தெரியும், ஸோ அவர் காரை ஃபாலோ பண்ணிட்டு போய் அவர்கிட்ட பேச போவார், சார் இந்த மாதிரி நீங்கள் டாம்னத்தோட கடைக்கு போயிருக்கீங்களாமே, நீங்கள் அவர்கிட்ட அம்பளுக்கு தான் எங்களுக்கு ஒரு கேஸ் வந்திருக்கு, என்ன பண்ணுங்க கேட்குறப்ப என்ன சார் நான் இந்த நாட்டோட குடிமகன் தானே, எனக்கு அந்த கடைக்கு போகிறக்கு விருப்பம் இல்லையா, எனக்கு அவனை பக்கம் ஜாயின் மொத்தமாக தெரிஞ்சு அதான் ஜாயின் கூப்பிட்டேன், பட் அவர் ஜாயின் இல்லை டாம்னு கூப்பிட்டாரு, இதில் என்ன பிரச்சனை இருக்குது, நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு அந்த ஆள் பாட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான், ஸோ செரீஃபும் அந்த ஆளை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறாரு, இதுக்கு அவர் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹீரோ பார்த்து பேச போகிறாரு, சார்
இன்னைக்கு காலையில் அவங்க கடைக்கு ஒருத்தர் வந்து தரல, அவர் ஒன்றும் சாதாரண கிடையாது. ஃபிலடெல்ஃபியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர், அவங்க அந்த ஊரில் ஒரு பெரிய கிரைம் சிண்டிகேட் நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் அதுலேயும் முக்கியமாக ரிச்சின்னு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் அவங்க எல்லாருக்குமே பாஸ் மாதிரி. அவனோட தலைமையில் தான் இந்த சிண்டிகேட் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அவங்கள ஏதோ ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டால ஜாய், அந்த பேரை பற்றி தேடி பார்த்தேன், பட் ஏதோ ரெக்கார்டும் கிடையாது. பட் உங்களுக்கு ஏதோ விஷயம் தெரியுமா, தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப, சார் எனக்கு சத்தியமே எதுவும் தெரியாது சார், நான் அந்த ஆளை இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்லை, எனக்கு எப்படி சார் தெரியும் கேட்குறப்ப அவங்க ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. ஆமாம் சார், என் ஹஸ்பண்ட் அந்த ஊருக்கு போனதே இல்லை, மேபி நேற்று ரெண்டு பேரும் ஹஸ்பண்டாக கொலை செய்யப்பட்டாங்களே, அவங்க இவரோட ஆளை கூட இருக்கலாம்ல, அதான் மேபி பழி வாங்க வந்திருக்கலாம், நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறப்ப, சரி இதான் என் நம்பரு, இன்கேஸ் எப்போ ஆபத்தான ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன்னு அந்த செரிஃப் அங்கேருந்து போயிறாரு. நம்ம ஏ நோக்கம் தேவை தேவை எழுதுட்டுருக்கா, இவங்க ஃபேமிலி இவ்வளோ நிம்மதியாக போயிட்டு இருந்துச்சு, பட் இந்த ஒரு விஷயத்தினால இவ்வளோ பாதிப்பட்டுருந்துச்சு, அவர் ரொம்ப அழுதுட்டுருப்பா, பட் நம்ம ஈரை கட்டி பிடிச்சி ஒன்றாகாதுமா, அதான் நான் இருக்கல, கவலைப்படாதுன்னு அவர் ஒய்வை சமாதானப்படுத்துவார். தென் ரெகுலராக அவர் பாட்டு ஒரு வாழ்க்கை வந்துட்டுருப்பார். அடுத்த நாள் காலையில் கடையில் வேலை பார்த்துருக்கிறப்ப இவர் கடைக்குள்ளில் ஒரு பிளாக் கலர் கார் நிற்குது. எக்ஸாக்டாக இதே கார் தான் அன்றைக்கி நைட்டு ஒரு வீட்டில் நின்றுருக்கோம். இந்த காரை பாட்டு அவர் வெளியே போனால் அந்த காரு வேறு பக்கம் போகுது, ஸ்ட்ரெயிட்டாக அந்த பக்கம் தான் நம்ம ஈரோட வீடு இருக்கும். இதை பார்த்து நம்ம ஈரோ பயந்து போயிடுறான், கடையை அப்படி திறந்து போட்டு இவன் பாட்டு ஓட ஆரம்பிச்சிட்றான். இவனுக்கு கால் அடிபட்டுருக்குமே, ஸோ நொண்டி நொண்டி மெதுவாக ஓடிட்டுருக்கான். தென் ஸ்ட்ரெயிட்டாக ஒய்ஃபு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வீட்டோட கதவை பூட்டி வச்சுக்கோ, நம்மகிட்ட தான் ஷார்ட் கன் இருக்குல்ல, அதில் புல்லட்டை லோட் பண்ணி வச்சுக்கோ, நேற்று நாள் அவம்பளத்து இருந்தால அவன் கார் எடுத்துகிட்டு நம்ம வீடு பக்கத்தில் வந்துட்டு இருக்கான். செக்காரந்த கொண்டு கதை திறக்காத பசங்களெல்லாம் பார்த்துறோம் பார்த்துக்கோன்னு சொல்கிறப்ப அவங்க ஒய்ஃபுக்கு சமபாயமாயிரும், ஓடி போய் ஷார்ட் கன்ல எடுத்து புல்லட்டை லோட் பண்ணிக்கோங்க. கதவு கிட்ட வெயிட் பண்ணுறப்ப கதை திறந்து ஒரு ஆள் வருவார். இவங்க ஷூட் பிளான் பார்த்தா பார்த்தாத நம்ம ஹீரோ, எங்க என்னங்க நீங்கள் வந்திருக்கீங்க, அவங்க எங்கன்னு கேட்குறப்ப அதான் எனக்கும் தெரில, அவங்க காரில் வேகமாக அந்த பக்கம் வந்தாங்க, பட் எங்கே போனாலே தெரிலன்னு இவன் அமைதி உட்காந்துருக்கான். அவ்வளோ தூரம் ஓடி இருந்ததில் சமயம் மூச்சு வாங்கும், அண்ட் கால் வர வலிக்க ஆரம்பிக்கும். அவன் பாட்டு மூச்சு இலைக்கிழக்கி உட்காந்துட்டு இருப்பான். அவன் பையனுக்கு இதை பார்த்து பயமாயிரும், அப்பா இங்கே என்ன தான் நடக்குது, திடீர்னு அம்மா கண்ணு இடத்துல நின்றுட்டு இருக்காங்களே, அப்படி என்னதான் பிரச்சனை கேட்குறப்ப, ஒன்றும் இல்லைப்பா, நான் தான் ஓர பயந்து போயிட்டேன் போல், ஏதோ ஒரு கார் இந்த பக்கம் வந்தது நினச்சி நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவர் பையனை சமாதானப்படுத்துவார். பட் அந்த பையனுக்கு ஒரு சந்தேகம் வருது, அப்பா ஒரு நாள் நீங்களாத நேரத்தில் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து வம்புழுத்து என்ன ஆகும், நம்ம குடும்பத்தை ஏதாவது பண்ண என்ன கேட்குறப்ப, ஒன்றும் இல்லைம்மா நம்ம தான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவர் பையனை சமாதானப்படுத்துவார். தென் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க பொண்ணை கூப்பிட்டு ஒரு கடைக்கு போவாங்க. அங்கே போய் ஒவ்வொரு பொருளாக ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறப்ப சடனாக அவங்க பொண்ணு காணாமல் போயிடுவா. ஏ சாரா எங்கே போனேன், சாரா சாரான்னு அவங்க பொண்ணு பேசி கூப்பிட்டே இருப்பாங்க. சடனாக பார்த்து அவங்க பொண்ணு பக்கத்தில் ஒரு வயசானால் உட்காந்துருப்பார், வேற யார், அந்த ஒத்த கண்ணன் தான். அவன் பாட்டு அமைதி உட்காந்து இருக்கிறப்ப இவங்க பயந்து போய் அவங்க பொண்ணை தூக்குவாங்க. யோ உனக்கு என்னதாக வேணும், எதுக்கு தேவையில்லாமல் எங்களே ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்னு கேட்குறப்ப, இங்கே பாருமா நான் உன்னை தேடி வரல, உன் புருஷன் ஜாயாக தேடி வந்திருக்கேன், அவன் நான் இங்கேருந்து கூட்டி போகணும்னு சொல்கிறப்ப, யோ உனக்கு மண்டையில் அறிவு இருக்கா இல்லையா, என் புருஷன் பேர் டாம் ஸ்டால், அவன் பேர் ஜாய் கிடையாது, இங்கேருந்து போகணும்னு சொல்கிறப்ப, ஏமா எனக்கு உன்னை பார்த்தா தான் முட்டாளாக தெரியுது, உன் புருஷனோட பேர் ஜாய், இந்த ஃபிலடெல்ஃபியாவில் ரிச்சின்னு ஒருத்தருக்கான் பார்த்தியா, அவன் ஒரு பெரிய கேங்ஸ்டர், அவனுக்கு மேலே அவங்க அண்ணன் ஒருத்தர் தான், அவன் தான் உன் புருஷன் ஜாய், என் கண்ணு பார்த்தியா இன்னமும் நொல்லக்கடனாக இருக்குல்ல, இது காரணமே உன் புருஷன் தான், வேலி கம்பி எடுத்து என் கண்ணை நொல்லாகிக்கிட்டான், அப்படிப்பட்ட ஒருத்தனை எப்படி விடுவேன் கேட்குறப்ப, யோ என் புருஷன் பேர் டாம், இல்லை நான் போலீஸு கூடுன்னு சொல்கிறப்ப, சரிம்மா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், உன் புருஷன் சாதாரணமான ஒருத்தன் தானே, அவன் எப்படி ரெண்டு ரவுடியில் கொல்ல முடியும், அண்ட் அவங்களும் சாதாரணமாக ஆள் கிடையாது, நிறைய பேரை கொண்டு போலீஸே தேடிட்டு இருக்கிற மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸ், அவங்கள்ட்டருந்து கண்ணை பிடுங்கி அவங்க ரெண்டு பேரும் ஒரே டைம் சொல்லிட்டுருக்கான், இதெல்லாம் சாதாரண மனசால் பண்ண முடியுமா, உன் புருஷன் ஒரு ட்ரெயின்டு கில்லர், நீ வேணால் அவன்கிட்ட இது கேளுன்னு சொல்கிறப்ப அவள் ஒய்ஃப் நம்பவே மாட்டா, அவள் குழந்தைய தூக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஓடி போயிடுவா, இங்கே அப்படியே கட் பண்ண அந்த பையனோட ஸ்கூலில் வைப்பாங்க, அவன் பாட்டு ஜாலியாக அவரோட பேசிட்டு இருக்கிறப்ப அந்த புள்ளி பண்ணுற பையன் வருவான், வழக்கமாக இவங்ககிட்ட வந்து, டே என்னடா பண்ணிட்டு இருக்க, உங்கள் அப்பா என்னமோ கண் எடுத்து யாரும் சுட்டுட்டு இருந்தானே, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த பையன் அம்புழுது இருப்பாங்க. பட் அந்த பையன் நைஸாக அங்கேருந்து பழம் பார்ப்பான், பட் அவன் நெஞ்சில் கை வச்சு எங்கே போகிற, எங்களை தான் ஜாலி பொண்ணு, எங்களை சிரிக்க வை, நான் உன்னை இங்கேருந்து அனுப்புகிறேன்னு சொல்கிறான். ஒரு கட்டத்துமே அவன் சாமா கடுப்பாயிருது, அவன் மெயின் பார்ட்டில் ஒரு ஏற்றி ஏற்றி போலப்படம் பிளந்துறான், எலிக்குட்டி எப்போறா புளிக்குட்டி ஆனங்கிற மாதிரி அந்த புள்ளி பண்ணுற பையனை போட்டு போலப்படம் பிளந்துறான், அவன் மூஞ்சில் தத்தமாக வந்துடுது. இது ஸ்கூல் பிரின்ஸிபல் வரைக்கும் போய் அந்த பையனை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க, அவன் சாமா கடுப்பில் வீட்டு வருவான், இது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடும், அவன் பையனை போட்டு திட்டுருப்பாரு, டே இதெல்லாம் ஸ்கூலில் பண்ணுற வேலையாடா, இன்கேஸ் யாராவது புள்ளி பண்ணாங்கன்னா அங்கேருந்து வர வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாமல் அவங்களை அடிச்சு கேட்குறப்ப, அப்பா அவங்க இன்னும் ஒரு நாள் புளி பண்ணல, எனக்கு தடவை புளி பண்ணி தான் இருக்காங்க, இப்போ அடிச்சிலேருந்து புளி பண்ணாங்களா, இனி பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்கிறப்ப, இங்கே பாரு இந்த மாதிரி அடித்தடியில் நம்ம குடும்பம் செட்டே ஆகாது, இதை விட்டுருன்னு சொல்கிறப்ப, ஆமாம் அடித்தடி செட் ஆகாது, பட் கண் எடுத்து ரெண்டு பேரும் போட்டு தரலாம்ல, அது மட்டும் செட் ஆகும்னு சொல்கிறப்ப இவங்க அப்பாவுக்கு சம கடுப்பாயிரும், காரணத்தில் சப்புனோர் ஆராய்ஞ்சிருவார், இந்த பையன் சம கோவத்தில் வீட்டை
ஓடி போயிடுவான். சரி போட்டோம், எப்படி வந்துடுவான்னு சொல்லிட்டு இவர் வீட்டில் அமைதியாக படுத்துட்டுருப்பாரு. அப்போ தான் சூப்பர் மார்க்கெட்டில் போய் இவங்க ஒய்ஃப் டென்ஷனாக வீட்டுக்கு வருவாங்க. அவர் சோகமாக்கதை பார்த்து, ஏமா என்னாச்சு, எதுக்கு சோகமாக்கன்னு கேட்டால், நன்னைக்கு அவரை பார்த்தேன், நம்ம பொண்ணு பக்கத்தில் அவர் உட்காந்துருந்தாரு, உங்கள் பேரை திரும்ப திரும்ப ஜோயினே பேசிட்டு இருக்காரு, நீங்கள் அந்த ரெண்டு பேரை கொண்டதாக ஒரு சந்தேகமாக இருக்குது போல், அதான் உங்களை ஜோய் நம்புறான்னு கேட்குறப்ப, ஏமா அந்த சுச்சுவேஷனில் யார் இருந்தாலும் தானே பண்ணுவாங்க, ஒரு பயத்தில் அப்படி கொண்டேன், அதுக்கு எப்படி நான் ஜோயாவேன்னு சொல்லிட்டு இவர் அமைதி உட்காந்துருப்பாரு. அப்போ உங்கள் வீட்டு வெளியே ஒரு கார் வந்து நிற்கும், எக்ஸாக்டாக அதே பிளாக் கார் தான். நம்ம இதில் ஷார்ட்கட் எடுத்துகிட்டு வெளியே போய் டேய் மறைதான் எடுத்துகிட்டு வெளியே போங்கடா, இல்லை போலீஸ் ஃபோன் பண்ணி சொல்கிறப்ப, என்ன ஜாய் நீலாம் போலீஸை பற்றி பேசலாமா, நீ பேசாமல் என் கூட வந்துடு, நான் உன் குடும்பத்தை எதுவும் பண்ண மாட்டேன், வாணம் ஃபிலடெல்ஃபியாவுக்கு போவான்னு சொல்கிறப்ப அவன் கேட்கவே மாட்டான், சரி வரமாட்டியா, அப்போ தேவையில்லாமல் உன்ன கொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கார்லேருந்து இவன் பையனாக இருக்கவங்க ஓடி போன பையனை பிடிச்சி வச்சிட்டாங்க போல். இதை பார்த்த ஒரு ஃபேமிலி பயந்து போயிடும். நம்ம ஈரோ அவன் பொண்டாட்டியை பார்த்து, சரி நீ பாப்பா கூப்பிட்டு மாடிக்கு போ, நான் இவங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவன் ஒய்ஃப் உள்ள அனுப்பிடுவான். தென் ஷார்ட்கட்லாம் அங்கே கீழே வச்சுட்டு இவன் மெதுவாக போவான். சரி உனக்கு நான் தானே வேணும், என் பையனை விட்டுரு, நான் அவன் கூட வாரேன்னு சொல்கிறப்ப அவன் பையனை விட்டுருவாங்க. அவனும் வேகமாக வீட்டுக்குள்ளே போயிடுவான். சரிஜா எல்லாம் முடிஞ்சிருச்சு, வா வண்டியில் ஏறு, நம்ம ஃபிலடெல்ஃபியாவுக்கு போவோம்னு சொல்கிறப்ப இவன் சுற்றி முற்றி பார்க்குறான். ஒரு ஆள் அடிச்சு போட்டு அவன்கிட்ட கண்ணை பிடுங்குறான். அவனை சுற்றி இருக்க எல்லா ரவுடிகளையுமே கண்ணால் ஷூட் பண்ணிடுறான். கடைசியில் அந்த ஒத்த கண்ணி சுடலான்னு பார்த்தா அவன் அவசரப்பட்டதான், நம்ம ஈரோட தோள்படியிலே அவன் ஷூட் பண்ணிடுறான். இதனால் நம்ம ஈரோ குண்டடி வாங்கி கீழப்படுத்துவாரு. இதெல்லாம் மாடிலேருந்து அவன் ஒய்ஃப் பார்த்துட்டே இருப்பாங்க. அவன் குழந்தைய கூட தனியாக போயிடுவாங்க. தென் அவன் நம்ம ஈரோ மாடை காலை வச்சு, என்ன ஜாய் நீ ஒரு காலத்தில் எப்படி இருந்தவன், என் கண்ணை நோண்டி எனக்கு எவ்வளோ டாஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன், இப்போ என்ன பொட்டி பாம்பு அடங்கிட்டேன் கேட்குறப்ப, டே நான் ஒன்றும் உன் கண்ணை நோண்டிருக்கூடாரா, உன்னை கொண்டிருக்கணும்னு நம்ம ஈரோ பேசுவாரு. ஸோ இப்போ தான் புரியுது நம்ம ஈரோ உண்மையாகவே ஜாய் தான். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இவனும் ஒரு கேங்ஸ்டர் வந்திருக்கான், அப்போ தான் இவருக்கு அவருக்கும் ஒரு பகை வந்திருக்கு. பட் இத்தனை வருஷமாக நம்ம ஈரோ தலைவரம் வந்திருக்கான். பட் டிவியில் அவனை பற்றி போட்டவனே அது வந்து இங்கே வரை வந்துட்டாங்க. பட் நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோ ஷூட் பண்ணலான்னு போவான். பட் இவனுக்கு பின்னாடி நம்ம ஈரோட பையன் இருப்பான். அவன் நம்ம ஈரோ வச்சிருந்த ஷார்ட்கன் எடுத்து அந்தால் முதுகில் ஒரு சுடு, நெஞ்சிலேருந்து ரத்தம் தெரிக்க அந்தால் அங்கேயே செத்து போயிடுறான். ஜஸ்ட் நிமிஷத்தில் நம்ம ஈரோ உயிர் பிழைச்சிட்டான். அவன் பையனை கட்டுப்பிடிச்சிட்டு, சரி கண்ணை என்கிட்ட கொடு, நீ உள்ளே போனேன், அவன் பையனை அங்கே அனுப்பி வச்சிருவாரு. இவரை வேறு தோள்பட்டில் ஷூட் பண்ணியிருப்பாங்களே, ஸோ அதனால் அவர் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பெட்டில் படுக்க வச்சுருப்பாங்க. இவர் படுத்துட்டு இருக்கிறப்ப அந்த ரூமுக்கு அவங்க ஒய்ஃப் வருவாங்க. டாம் நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா, அதுக்கு நீங்கள் மறைக்க உண்மை சொல்லுன்னு சொல்கிறப்ப, என்னம்மா நீ அதை பார்த்து கேட்க போறியா, ப்ளீஸ் அதை கேட்காதுன்னு சொல்கிறப்ப, இல்லை நானும் ஃபஸ்ட்டு நம்ம தான் இருந்தேன், பட் நீங்கள் பண்ணுறலாம் பார்க்குறப்ப எனக்கு அவர் சொல்கிற கருத்துன்னு தோணுது, நேற்று அத்தனை பேர் உங்கள் முன்னாடி கண்ணை காட்டி நின்றுட்டு இருந்தாங்க, பட் உங்கள் ஃபேஸில் ஒரு பயத்தை கூட பார்க்க முடியல, அந்த ஒருத்தங்கிட்டருந்து கண்ணை ஆட்டையை போட்டு அத்தனை பேரை ஒரே கொண்டீங்க, சாதாரண ஒரு மனுஷனால் அப்படி பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை, சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யார் யார் யார், ஃபிலடெல்ஃபியாவில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, உங்களோட உண்மையான பேர் ஜாயான்னு கேட்குறப்ப நம்ம ஈரோ ஒத்துக்கிறான், ஆமாம் என்னோடய பேர் ஜாய் தான், பாஸ்ட்டில் நான் ஒரு மான்ஸ்டராக இருந்தேன், நிறைய பேரை ஈவரை கிளம்ப கொண்டிருக்கேன், ஆனால் இதெல்லாம் பண்ணி பல வருஷங்களாச்சு, எப்போ உன்னை பார்த்தனோ அப்போயே அந்த வேலையை விட்டுட்டேன், உனக்காக என்னை மாற்றிக்கிட்டு இப்போ வரைக்கும் நான் எதுவும் பண்ணாமல் இருந்தேன், பட் அவங்களா தான் தேடி வந்தாங்கன்னு சொல்கிறப்ப இதை கேட்டு உங்க வீட்டு சமஷாக்காக இருக்கும். அப்போ அவர் சொன்னது உண்மைதான், நீ ஒரு மான்ஸ்டர், நிறைய பேர் கொண்டிருக்க, இத்தனை வருஷமாக நீ எங்கிட்ட ஃபேக்காக நடிச்சிருக்க, இதுக்கடுத்து எங்கிட்ட பேசவே பேசாதீன்னு அவன் ஒய்ஃப் அழுதுட்டாங்கன்னு ஓடி எனக்கு சந்தேகம் ஆரம்பிக்குது. அவ்வளோ பேர் இடஒடி எதுக்கு தேவையில்லாம் உங்கள் வீட்டுக்கு வரணும், அண்ட் தொடர்ந்து உங்கள் பேரை ஜாய்னு சொல்லியிருக்காரு. ஸோ மரியாதை உண்மையை சொல்லுங்கள், உங்களோட பேர் ஜாய் தானா, எதுக்கு அவர் இங்கே வராங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்டே இருக்காங்க. கூடவே நம்ம ஈரோட ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்க சொல்ல மாட்டுறாங்க. சார் என் ஹஸ்பண்ட் ரொம்ப அப்பாவி, அவருக்கு எதாவது தெரியாமல் நடந்திருக்கு, நீ இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறப்ப சாரி மேடம் என்னை மன்னிச்சிருங்க, நான் எதுக்கு விசாரிக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அங்கேருந்து போயிடுவார். தென் அந்த போலீஸ் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம ஈரோட கணத்தில் சப்புன்னு வராரு, ரெண்டும் சண்டை போட்டுருக்காங்க, என்னை ஏமாத்துட்டியில் எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு ரெண்டும் சண்டை போட்டுருப்பாங்க. படிக்கட்டில் ரெண்டு பேரும் உருண்டுட்டு இருக்கிறப்ப அடிக்கிற கை தான் அணைக்குங்கிற மாதிரி ரெண்டுத்துக்கும் ரொமான் சொல்லிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் அங்கேயே கொஞ்சம் கசம்சல் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சமாதானமாக
ஆகி அமைதியாக உட்காந்துருக்கங்க. நான் முயற அந்த வாழ்க்கையை விட்டுட்டு தனியாக பார்த்தேன், பட் கடைசியில் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு சோமப்படுத்திருப்பான். அப்போ அவனுக்கு கரெக்டாக ஒரு ஃபோன் வரும். பார்த்தா அந்த குரலே நம்ம உயிருக்கு தெரிஞ்ச குரல் மாதிரி இருக்கும். என்ன ஜாய், தம்பியை பார்க்காம இத்தனை வருஷம் இருந்திருக்கே, இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறப்ப, ரிச்சி நீயா பேசுகிற, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் ஃபோன் பண்ணியிருக்கேன், பேசாமல் ஃபோன் ஆகி சொல்கிறப்ப என்னண்ணா, தம்பி ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ணிட்டு இப்படி பேசிட்டு இருக்கேன், நான் கூட அண்ணன் வேலை விட்டு போய் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எங்கே டச் விட்டு போயிருக்குன்னு நினச்சேன், பட் அந்த ஒத்தக்கு என்னென்ன ஈஸியாக போட்டு தள்ளியே, நீ வேற லெவல்னு சொல்கிறப்ப டே உனக்கு என்னதான் வேணும், எதுக்கு இப்போ ஃபோன் பண்ண கேட்குறப்ப, இல்லைண்ணா தம்பிக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுது, ஸோ நான் உன்னை பார்க்குறக்கு உன் வீட்டுக்கு வருவா இல்லை நீங்கள் வரேன்னு கேட்குறாரு. நான் மாரி கோவப்பட்டு இங்கே பாரு நீங்கள் வரவழை வச்சுக்காத, நானே ஃபிலடெல்ஃபியாவுக்கு வரேன்னு சொல்லிட்டு இவர் கார் ஸ்டார்ட் பண்ணுவார். அவர் ஒய்ஃப் பிள்ளை குடியெல்லாம் விட்டுட்டு 650 கிலோமீட்டர் தாண்டி அந்த ஊர் போயிட்டுருப்பாரு. ஒரு வழியாக ட்ராவல் பண்ணி அவர் தம்பியோட வீட்டுக்கு போயிடுவார். ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க, அவர்கிட்ட எதுவுமே இருக்காது. அண்ணா உக்காரு, ஒரு காலத்தில் நீ நானும் சேர்ந்து எப்படி தொழில் பண்ணிட்டு இருந்தோம், அண்ணா நான் கூட நினச்சேன் நீ கடைசியில் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு, பட் உனக்கு கல்யாணமாகி குடும்பம் கூட்டில் வாழ்ந்துட்டுருக்கே, பரவாயில்ல நீ வேறு லெவல் தான், எப்படி இருக்கேன்னு கேட்குறப்ப டே நான் இவ்வளோ நல்லதாண்டா இருந்தேன், நான் உங்கள் தொழில் ஏதாவது தலையிட்டேன்னா எதுக்கு தேவையில்லாம் உங்களுக்குன்னு கேட்குறப்ப, நான் எங்கன்னு உங்களுத்தேன், நீ போகிறப்ப சும்மா போயிருக்கணும், தேவையில்லாமல் அந்த ஒத்தக்கரனு கண்ணை பிடிங்கி விட்ட, அவன் செம்ம கடுப்பாகி ஏன் தொழில் தள்ளிட்டு இருந்தான், இப்போ நான் ஒரு பெரிய கிரைம் சிண்டிகேட் அடிச்சிருக்கேன், பட் இருந்தாலும் அவனுக்காக நிறைய காசு செலவு பண்ணி தான் போயிருச்சு, தேவையில்லாமல் தொழில் நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தான், அதுக்கெல்லாம் காரணம் நீ தானே சொல்கிறப்ப, சரிறா இப்போ நான் என்ன பண்ணணும், எப்படினா அந்த வாழ்க்கை விட்டு வெளியே போகணும்னு கேட்குறப்ப, ஒன்றும் இல்லைண்ணா நீ இப்போ தான் செத்து தான் போகணும், செத்துன்னு சொல்கிறப்ப பின்னாடியே அவள் ஆள் ஒருத்தர் இருப்பான், அவன் ஒரு டெலிஃபோன் ஒயர் எடுத்து நம்மளோட கழுத்து நெருக்க ஆரம்பிச்சிருவான், பட் நம்ம சாதாரண ஆளா அதெல்லாம் ஈஸியாக தப்பிச்சு ஒரு இடத்துல மறைஞ்சிக்குவார். எல்லா ஆட்களையுமே பட்டுப்பட்டு போட்டு தள்ளிட்டு அவன் தம்பிக்கெல்லாம் பயம் வந்துடும், டே விடாதீங்கடா அவனை கொள்ளுங்கன்னு சொல்கிறப்ப நம்ம எல்லாரையும் போட்டு தள்ளிடுறான். கடைசியில் அவன் சொந்த தம்பியை போட்டு தள்ளிடுறான். ஒரு வழி அவனுக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் இப்போ முடிஞ்சிருச்சு, பட் சின்னதாக அவன் கையில் ஒரு காயமாட்டாக ஆயிருக்கும். கண்ணை ஆற்றுல தூக்கி போட்டு திரும்ப சொந்த ஊருக்கு வந்துடுறான். அவன் வீட்டில் உட்காந்தா வீட்டில் யாருமே அவன் கூட பேச மாட்டாங்க, பையனும் கோஷ்டம் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பான், பொண்டாட்டி கோஷ்டம் அமைதியாக உட்காந்துருப்பா, முன்ன மாதிரி தான் ஃபேமிலியில் நினச்சி எனக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். அப்போ பொண்ணு தான் ஓடிப்பே, அப்பா இந்த சாப்பிடு தட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவள் பிளேட் எடுத்து வந்து கொடுப்பா. இதை பார்த்து நம்ம ஈரோக்கு ரொம்ப இதாக இருக்கும். அவன் பாட்டு அமைதியாக உட்காந்துருக்கிறப்ப அவன் ஒய்ஃப் நம்ம ஹீரோ பாப்பா, அவன் பார்வையிலேயே நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னு புரியுது. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோவை பார்க்குறப்ப இங்கேயே ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைலன்ஸுங்கிற இந்த ஒரு படம் முடியுது. சொல்லப்போனால் லியோ படத்துக்கான ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டோரி லைனாக இந்த படம் சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு ப்ரோ இது பாஷா படம், ப்ரோ ப்ரோ இது தெரிய படம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லலாம். பட் இந்த படத்தோட கதை 1990களுக்கு முன்னாடி வந்துருச்சு. இதே சேம் நேமில் 300 பேஜுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைலன்ஸ்னு ஒரு கிராஃபிக் நாவல் ரிலீஸ் பண்ணாங்க. அதோட அடாப்டேஷனாக தான் 2005 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு ஜான்ராகவே மாறிடுச்சு. பிரசன்ட்லாம் நம்ம ஹீரோ சாதாரணமான ஆளாக இருப்பான், பட் பாஸ்டில் அவனுக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டோரியே இருக்கும். இதை அவ்வளோ ஒரு ஜான்ராக எடுத்து நிறைய படம் இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு தமிழ்லேயே பாஷா தெரி அசுரன் விஸ்வரூபம்னு நிறைய படம் இருந்துச்சு. இதே இங்கிலீஷில் போனால் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைலன்ஸ், ஜான் விக்கு, ஹோம் ஃப்ரெண்டுன்னு அங்கேயும் நிறைய படம் இருந்துச்சு. ஸோ இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஜான்ராகவே மாறிடுச்சு. அதில் நெக்ஸ்ட் வரப்போகிற ஒரு படமாக தான் நான் லியோ படத்தை பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தை அப்படி தமிழ் எடுப்பாங்கன்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த படத்தில் மாஸ் எலமெண்ட்டுக்கு நிறைய வேலி இருக்கும், பட் டேவிட் க்ரோன்பர்க் அதெல்லாம் வச்சிருக்க மாட்டார். அண்டு ஜஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் படம் தான். இதே லோகேஷ் கனகராஜ் எடுத்தார்னா இல்லை கண்டிப்பாக ஹீரோக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அவர் 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தார், அவர் என்ன மாதிரி வேலைலாம் பார்த்தாருன்னு சொல்லிட்டு அதை கண்டிப்பாக வைப்பாங்க. அண்ட் நம்ம இங்கே பார்த்து சின்ன சின்ன ஆக்ஷன் சீனும் அங்கே கண்டிப்பாக பிரம்மாண்டமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ 2 சைக்கோக்களை கொள்வார், ஜஸ்ட் கன் எடுத்து ஒரு 2 நிமிஷத்தில் சீன் முடிஞ்சிடும். பட் இங்கே இதே அதே கேரக்டர் தான் மிஸ்கின் பண்ணுறாரு போல. அவர் கூட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் நான் இப்போ விஜயோட சண்டை போட்டு வரேன், ரத்தம் தெறிக்க தெறிக்க அந்த ஃபைட்டில் போய் சொல்லியிருப்பார்ல. அண்ட் இங்கே 2 நிமிஷமாக இருந்த அந்த சீனு கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் மாதிரி இருக்கும். அண்ட் எல்சியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றிருப்பார். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த படம் அவுட்புட்லேருந்து வேற மாதிரி இருக்கும், பட் பேஸ் லைன் இதுதான் கண்டிப்பாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் 19 அக்டோபருக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக உங்களாருக்குமே இந்த படம் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சிக்க மிஸ்டர் தாக்கு வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நல்ல ஒரு ஆசமான பிரிசிங். பை கைஸ்.